ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி, கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்ததுல இருந்து எப்படா இந்த மாதிரி ஸ்பைடர் நம்மளை கடிக்கும், வலைய விட்டு வட்டம் போட்டு ஊற சுத்தலாம்னு ஆசை இருந்திருக்கும். ஆனா ரியாலிட்டியில இப்படி ஒரு ஸ்பைடர் கடிச்சா நமக்கு ஆபத்து தான். அப்படி விஷயத்தோட இருக்க சிலந்திகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ஹோபோ ஸ்பைடர். மற்ற சிலந்திகளை விட ரொம்பவே ஆக்ரோஷமான குட்டி பையன் இவன். நார்த் அமெரிக்கால சில ஸ்பைடர்ஸோட கடி மருத்துவத்துக்கே டஃப் கொடுக்கும்ல, அதுல இவனும் ஒண்ணு. ஏன்னா இதோட விஷம் பாத்தீங்கன்னா வேகமா வேலை செய்யும். ஆனா எல்லா கடியும் விபத்தா தான் ஏற்படுமா. குட்டி இறையை உணவுக்காக கடிச்சாலும் மத்தவங்கள வழக்கமா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான். மேபி நம்ம ரொம்ப சீண்டினா கோபமாகி கடிக்கும். இதோட எஃபெக்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கடிச்ச சில நிமிஷத்துலயே மரண வலியும் கொடுக்கும். இருந்தாலும் விஷம் பாஸ்டா வேலை செய்யறதால இப்படிதான் சில சிம்டம்ஸ் வந்து உருவாகும். அண்ட் யார் இது வரைக்கும் இந்த சிலந்தி கடிச்சு இறந்து போனது இல்லையா? சம்டைம்ஸ் வீக்கா இருக்கவங்களுக்கு ஆர்கன்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. மவுஸ் ஸ்பைடர். இந்த வகை சிலந்திலாம் வீண் வம்புக்கு போகாதான். பட் ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பெரிய வாயை வச்சு கடிக்கவும் தயங்காதான். இதுங்க கிட்ட லோட் கணக்குல விஷம் இருக்கு. இந்த விஷத்தால இறந்து போகலனாலும் சீரியஸ் ஆன எஃபெக்ட்ஸ் வரும். அதனால மவுஸ் ஸ்பைடர் கடிச்சதும் உடனே மருத்துவமனைக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. இது ஒரு கடியிலேயே இருக்கிற எல்லா விஷத்தையும் உள்ள அனுப்பிடுமா. சில சமயம் ஒரு முறைக்கு மேல தொடர்ந்து கடிக்கும். இதோட பெரிய கொடுக்கு வச்சு கடிச்சதும் அதோட மார்க் ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும். ஹாபோ ஸ்பைடர்ஸை விட மவுஸ் ஸ்பைடர்ஸ்க்கு சிகிச்சை இன்னும் அதிகமா தேவைப்படுமா? ரெட் பேக் ஸ்பைடர். இந்த சிலந்தியோட பேக் சைடுல ரெட் ஆரஞ்சு நேரத்துல கோடு போட்டிருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இது ஆஸ்திரேலியால தான் அதிகம் உயிர் வாழுதுங்க. தலைவங்கிட்ட இருக்க விஷம் வேற லெவல்ல வேலை செய்யுமா. அதாவது நல்லவள்ள இந்த மனுஷனையே கடிச்சா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கான். ஆஸ்திரேலியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 10,000 பேரை இந்த சிலந்திங்க கடிக்குது. ஒரு வழி பண்ணிருமா? சோ யாரை கடிச்சாலும் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிடணும். அண்ட் கடிச்ச 5 நிமிஷம் கழிச்சு பயங்கர வலியும் கொடுக்கும். அப்புறம் அந்த கடிச்ச இடத்த சுத்தி நம்பிச்சலும் இருக்குமா? இது சில நிமிஷத்துக்கும் இல்லைன்னா சில மணி நேரத்துக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. அதனால சரியான மருந்து உடனே எடுத்துக்கணும். பிரவுன் விடோ ஸ்பைடர். உலகத்துல இருக்க கொலைகார சிலந்திகள்ல இதுவும் ஒண்ணு. பட் இது கடிச்ச மேக்சிமம் விபத்தா தான் இருக்கணும். ஏன்னா இதுங்களுக்கு கொஞ்சம் தான் ஆக்ரோஷ குணம் இருக்கு. இருந்தாலும் இதோட விஷம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குமா. இதுல பெண் சிலந்திக்கு தான் அதிக வீரியத்தோட விஷம் இருக்கு. இது பிளாக் விடோ ஸ்பைடரை விட அதிகம்னு வேற சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்பைடர் கடிச்சதும் அந்த இடத்துல தழும்பு அப்புறம் வீக்கம்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. டைரக்டா ஆக்ஷன் தானா? அந்த சமயம் எலும்புலயும் தோள்கள்லயும் ஊசியை வச்சு குத்துற மாதிரி மரண வேதனையா இருக்குமா? இது கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அனுபவிச்சுதான் ஆகணும். பிளாக் விடோ ஸ்பைடர். வயிற்று பக்கம் ரெட் கலர்ல ஹவர் கிளாஸ் ஷேப்புக்கு இருந்துச்சுன்னா அதுதான் ஹாலிவுட் ஹீரோயின் பிளாக் விடோ. இது 2,000 பேருக்கு மேல கடிச்சிருக்கான். அண்ட் கடிச்சவங்க எல்லாருமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா பிளாக் விடோ கடிச்சு எமர்ஜென்சி வார்டுக்கு தான் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. 2006 ஒபியன் நியூஸ்ல இந்த சிலந்தி கடிச்சு 4 பேர்கிட்ட இறந்து போனதா செய்தி வெளியாகி இருக்கு. உலகத்துல இருக்க ஆபத்தான ஸ்பைடர்ஸ் லிஸ்ட்ல இதுங்களும் சேர்ந்திருக்கு. குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் இந்த சிலந்தி கடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலைன்னா இறந்து போவாங்களாம். ராட்டல் ஸ்னேக்கை விட 50 மடங்கு இதோட விஷத்துக்கு வீரியம் அதிகமா. இருந்தாலும் இந்த சிலந்தி கடிச்சதும் கொஞ்சம் தான் விஷத்தை உள்ள அனுப்புவோம். பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர்.
ஆக்சுவலா இந்த சிலந்தி கிட்ட அதோட ஏரியாக்கு போயிட்டு கடி வாங்கினவங்க தான் அதிகம். இது கடிச்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தான சூழல் உருவாகிரும். சில சமயங்கள்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல அதிக விஷம் இருக்க ஸ்பைடர்னு பெயரும் இதுங்க வாங்கியிருக்கு. மேக்சிமம் இதுங்க வேட்டையாடுறதுக்கு தான் விஷத்தை பயன்படுத்துதுங்க. அதுவும் கடிச்சா இருக்கிற விஷத்தை எல்லாத்தையுமே உள்ள அனுப்பிடுமா. அப்புறம் நமக்கு வயத்து கடிச்ச இடத்துல எரிச்சலோட மரண வலி இருக்கும். அண்ட் இது கடிச்சு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சிம்டம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப தலையெல்லாம் சுத்தி வயிறு இறுக்கி ஒரு வழி பண்ணிருமா. சில்லியன் ரெக்ளூஸ் ஸ்பைடர். இந்த சிலந்திகள்லயே பல வகைகள் இருக்குதான். இதுங்களோட விஷம் மனிதர்களையும் கொல்லும். ரெக்ளூஸ் ஸ்பைடர் தான் இந்த வகைகள்லயே அதிக எண்ணிக்கையில வாழ்துங்க. அண்ட் அதிக விஷத்தோடவும் இருக்கும். பொதுவாவே இந்த சிலந்திகள்லாம் பயத்தோட தான் இருக்குமா, அதனால ரேரா தான் மனிதர்களை கடிச்சிருக்கு. நம்ம போடுற துணி ஷூஸ்ல எல்லாம் பதுங்கி இருக்கும் போது தெரியாம கடி வாங்கினவங்க தான் அதிக பேர். இது கடிச்சதுமே ஸ்கின்ல சேஞ்சஸ் உணர முடியுமா, இன்னர் ஷாஃப்ட் டிஷ்யூ டேமேஜ் ஆகி ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருமா. அண்ட் இது சரியாகிறதுக்கு மாச கணக்குல இல்லைன்னா வருஷ கணக்குலயும் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி சரியாகும் போது அந்த இடத்துல கருப்பு கலர் தழும்பு மறையாம அப்படியே இருக்கும். இதோட எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்தும் போயிருவாங்களாம். சிட்னி ஃபனல் வெப் ஸ்பைடர். ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இந்த கருப்பு சிலந்திங்க வாழுதுங்க. உலகத்துல இருக்க அதிக விஷம் கொண்ட கொல்லக்கூடிய சிலந்தி இதுதானா. இதுக்கு வாய் பெருசா இருக்கும். இதுவும் சந்து பொந்தல ஒளிஞ்சிட்டு தெரியாம மெதிக்கிறவங்கள கடிக்குமா. அதனால இந்த மாதிரிதான் கடி வாங்கினா உண்டு, இல்லைன்னா நம்மளை தேடி வந்து இதுங்க கடிக்காதான். அதுவும் 4 கடி கடிச்சிச்சுன்னா அதுல ஒரு முறை மட்டும்தான் விஷத்தை உள்ள அனுப்புமா. இந்த மாதிரி சிலந்திகள் கடிச்சா குழந்தைங்கள்லாம் 15 நிமிஷத்துலயும் நல்லா வளர்ந்த மனுஷங்க 3 நாள்லயும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். பிரவுன் ரெக்ளூஸ் ஸ்பைடர்ஸ். இந்த சிலந்திக்கு பின்புறம் யூனிக்கான வயலின் ஷேப்ல இருக்கும். இதுக்கு 6-8 குட்டி குட்டி கண்கள் இருக்குதான். இது கிட்ட உயிரை கொல்லக்கூடிய விஷம் இருந்தாலும் இது யாரையும் தேடி போயிட்டு கடிக்காதான். அண்ட் கடி வாங்கினவங்க ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து ஏன் தள்ளி இருக்கணும்னா சதையை புள்ள டேமேஜ் பண்ணிரும். அதனால இது கிட்ட கடி வாங்காம இருக்கிறது தான் நல்லது. சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் சதையை மட்டும்தான் ஆழமா பாதிச்சுட்டே போகுமா. நான் கமிட்டி போஸ்ட்ல நீங்க என்னவா ஆகுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுல 46% பாத்தீங்கன்னா டாக்டர்னும், 20% அதர்ஸ்னும், 16% ஆர்மி, 12% ஐஏஎஸ் ஐபிஎஸ்னும், பேலன்ஸ் 6% இன்ஜினியர்னு சொல்லிருக்கீங்க. என்ன கேட்டா நீங்க நல்லா படிப்பீங்கன்னா மட்டும் இன்ஜினியரிங் ஃபீல்ட சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் நல்ல காலேஜ் கிடைச்சா மட்டும்தான், இல்லைன்னா இந்த சைடு வரவே வராதிங்க. அஸ்வின் டிஜே அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பியானிஸ்ட்னும், ரோல் மாடல் லிடியன் நாதஸ்வரம்னு சொல்லிருக்காரு. கே எஸ் ஜீவா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, அண்ணா என் கமெண்ட் வீடியோ நீங்க எதிர்பார்த்த உயரத்தை தொட முடியும். சோ அதுக்காக கண்டிப்பா நீங்க உழைச்சா அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னொரு கமெண்ட் சொல்லதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம நான் எல்லா வீடியோலயும் கேக்குற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.